ஜான்சன், எதுக்கு இந்த வாரம் சீரீஸ் படம்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவன் இப்போ வரைக்குமே நினைவு ஒரு புறவையை பார்த்துட்டு, பாஸ் 8வது வாட்டி பார்த்தனா 9வது நிமிஷத்தில் 10வது செகண்டில் அங்கே ஒரு சட்டை தெரிஞ்சு பாருங்களேன், அந்த சட்டை கலர் தான் சூப்பர் டிலக்ஸில் வந்துச்சு, பாஸ் இந்த ஆட்டோ ஓரம் போல் வந்த ஆட்டோ பாஸ், அதில் தான் இங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அலசி காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நிறைய குறியீடுகள் குறியீடாக கண்டுபிடிச்சு டிகேவே ஒரு கட்டத்தில் வந்து நின்று, ஏய் எழுதுன நானே இவ்வளோலாம் யோசிக்கலடா, நீங்கள் ஏண்டா இவ்வளோ யோசிக்கிறீங்க பாஸ், நீங்கள் டிஸ்க்ளைமர் போட்டிருந்தீங்கல்ல பிரைட்னஸ் வந்து அதிகப்படுத்தாதீங்க, டார்க்கில் தான் எடுத்திருக்கேன்னு, ஆனாலும் நாங்கள் வந்து விஎல்சி மே பிளேயர்லாம் போயிட்டு ஏதோ ட்ரை பண்ணி கலர் கோட்லாம் மாற்றி பார்த்துட்டோம் பாஸ், அதில் ரெண்டு குறியீடு இருந்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன்ட்டு இருக்காங்களாம். ஆனாலும் விதி யாரையும் விட்டு வைக்கதில்லை, இந்த வாரமும் நிறைய படங்கள் நிறைய சீரீஸ்கள் வருது. ஸோ முதலில் பார்க்க இருப்பது சீரீஸ் சீரீஸ்களில் வந்து அமெரிக்கன் போர்ன் சைனீஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வருது ஹாட்ஸ்டாரில். இது வந்து நம்ம சாங்ஷி டைரக்ட் பண்ணார்ல, அந்த டைரக்டர் வந்து இப்போ இந்த சீரீஸ் சேம் பண்ணியிருக்காரு. இதை பற்றின டீட்டெயில்களை ஓகே. ஜின் வாங் அப்படிங்கிற ஒரு டீனேஜ் ஸ்டூடெண்ட் ஹைஸ்கூலில் இருக்காப்புல, அதுக்கு நடுவில் வந்து அவருக்கு திடீர்னு ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வர்றாரு அதே ஸ்கூலுக்கு. இவன் யாரா புதுசாக அசலூர் ஆட்டக்காரன் அப்படிங்கிற ஃபீல் வந்து வாகை சந்திரசி வரும்ல, அந்த மாதிரி இவருக்கு அந்த ஃபீல் வருது. அதுக்கப்புறம் தான் தெரியுது மித்தாலஜிக்கல் காட்ஸ் ஆஃப் தி சைனீஸ் காட்ஸ் அது இதுன்னு எல்லாம் வந்து இது ஒரு ஃபேண்டசி படம், அப்போ நம்ம வந்து குதிச்சே ஆகணும். சிங் வாங், நீ இத்தனால ஒன்று சிங் வாங் நினச்சிட்டு இருக்க, ஆனால் நீ வாங் சிங், உன்னோட மூதாதைகள் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தமிழ் டப்பிங் கண்ட்ராவி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ மற்றபடி ஒரு சைனீஸ் மித்தாலஜிக்கல் ஃபேண்டசி மூவி, ஸோ வாய்ப்பு கிடைக்கிறவங்க பாருங்க, ஜாலியாக இருக்கும். மூவி இல்லை சீரீஸ், 24th வருது ஹாட்ஸ்டாரில். அடுத்து வந்து ஃபுபார், அதாவது பழைய பன்னீர்செல்வம் எல்லாரும் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டிராகன்ஸ் வர மாதிரி ஆர்னால்டு ஸ்வாஸ்நேகர் ஒரு சீரீஸில் நடிச்சிருக்காப்புல. ஆனால் யார் வந்தாலும் நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒன்லைன் வந்து சிஏஏ ஏஜென்ட் தான் அப்படிங்கிறனால ஒன் லாஸ்ட் ஜாப், எஸ் கடைசியா ஒரு வாட்டி இந்த நாயை பார்த்து சூன்னு சொல்லிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ரிட்டையர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அர்னால்டு ஸ்வாஸ்நேகருக்கு திரும்பி ஃபீல்டுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கான ஒரு நிர்பந்தத்துக்கு வராரு. அவர் இந்த ஃபீல்டுக்கு வந்து என்ன செஞ்சார் அப்படிங்கிறது தான் ஃபியூபர் அப்படிங்கிற சீரீஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல 25ஆம் தேதி வருது. ஏற்கனவே சிஏஏ ஏஜென்ட் இந்த மாதிரி சிட்டடல் ஏஜென்ட்னு ஒரு குரூப் வார வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமேசான்ல, அதையும் வேற பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மீனாட்சி புறத்துக்கு எத்தனை ஏஜென்ட் தான் தெரியல. அடுத்தது வந்து டேர்ன் ஆஃப் த டைட், டைட திருப்பி போடு, டைடுன்னு என்ன துவைக்கிற பவுடரா? நோ ராஜா, இந்த மாதிரி இன்னும் சேடெல்லாம் பண்ணக்கூடாது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் சீரீஸ் வருது மே 26th. இதோடைய கதை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்போ மாறுது அப்படின்னா, ஒரு டன்ஸ் ஆஃப் கொக்கைன் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறுது, அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதையும் பார்க்க விரும்பப்படுறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் மே 23ஆம் தேதி ஒரு டாக்குமெண்ட்ரி வருது வந்துருக்கு. செக்ஷுவல் அபியூஸ் சார்ந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட நிறைய பெண்கள் போய் புகார் தர்றாங்க. அந்த பெண்கள் மேலேயே வந்து நீங்கள் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் பண்ணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்லக்கூடியது தான் வந்து இந்த விக்டிம் ஆர் சஸ்பெக்ட், நான் ஒரு விக்டிம் என்ன நீங்கள் வந்து சஸ்பெக்டாக பார்க்காதீங்க. இது வந்து எப்ஸ்டீன் வழக்கிலிருந்து நிறைய வழக்கில் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு தொடர்ச்சியாக இந்த டாக்குமெண்ட்ரி நம்ம பார்க்க முடியும். நெட்ஃப்ளிக்ஸில் ஏற்கனவே வந்துருச்சு, வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். இதற்கடுத்து ஓடிடியில் வரக்கூடிய படங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பண்டா, அது கொஞ்சம் பெருசாக வரும் பேரு, நான் சுருக்கி சொல்கிறேன் பண்டா அப்படின்னு. அப்போ டைடு பார்த்தோம்ல, இது சர்ஃப் ஏக்கு பண்டா காஃபி ஹை, அதாவது ஒருத்தம் போதும் அப்படிங்கிற மாதிரி இது அர்த்தம். நான் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தேன். இது வந்து மனோஜ் பாஜ்பாய் லீட் ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய படம். ஜீஃபைனா மனோஜ் பாஜ்பாய் தான், ஒரு ராதிகாப்தி. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்க படம். ஒரு லாயரு அவருடைய லீகல் பேட்டில் என்ன கேஸ்னா, ஒரு காட்மேன் அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிடுறாரு, அதை எதிர்த்து இந்த போராட்டங்கள்லாம் நடக்குது. அந்த சாமியார் வர தாடிலாம் வச்சு பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்தாரு, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க வர யாருன்னு தெரியல. சரி ஓகே, இது வந்து அந்த கேஸில் அவர் ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி சீரியஸான ஒரு டாப்பிக்கு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் மே 26ஆம் தேதி பிளட் அண்ட் கோல்டு அப்படின்னு ஒரு படம் வருது. 2ஆம் உலகப்போர் சமயத்தில் ஜெர்மன் வீரர் ஒருத்தர் வந்து அவரோட மகளை தேடி ஒரு பயணம் மேற்கொள்கிறாரு, அது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் யூத படைகள் யூத வீரர்கள் வந்து ஒரு புதையல், அந்த புதையல் எங்கே அப்படின்னு தேடுறாங்க. ஏற்கனவே பக்கத்தில் அப்படியே தேடினேன்னா ஃபினிஷ் சோல்ஜர் ஒருத்தர் சிசுங்கிற பேரில் புதையல் தேடிட்டு இருப்பான், அவன்கிட்டே போய் கேளு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராஸ் ஓவராக கூட இருக்கலாம். மற்றபடி நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வருது, வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். இதற்கடுத்து ஓடிடியில் வந்தால் பார்ப்பேன் என்று ஆவலுடன் காத்திருக்கும் ரசிகர்களுக்காக சில படங்கள் வருது. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து விருபாக்ஷா அப்படிங்கிற தெலுங்கு படம் நெட்ஃப்ளிக்ஸில் வருது. இது வந்து தியேட்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு, தமிழ் டப்பிங்லேயும் மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் ஓரளவுக்கு போச்சு. இதோடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு கிராமம்,
அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய மானுஷமான மர்மமான மரணங்கள் அது ஏன் நடக்குது அப்படின்னு அந்த ஹீரோ கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, அதை தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் அவருடைய கதை. அது மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு நான் பார்த்தேன் அந்த படத்தை. செகண்ட் ஹாஃப் வந்து சிலருக்கு ஒர்க் ஆகலாம், சிலருக்கு ஒர்க் ஆகும் போகலாம். இருந்தாலும் இந்த மாதிரி படங்கள் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம், நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருச்சு. ஜியோ சினிமாவில் May 21 இந்த படம் வந்துருச்சு. மீ வசந்தராவோ அப்படிங்கிற பயோகிராஃபிக்கல் ஃபிக்ஷன் ட்ராமா. ஹிந்துஸ்தானி இசைக்கலைஞரான வசந்தராவ் தேஷ்பாண்டே அவர்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி இந்த சினிமா எடுக்கப்பட்டிருக்கு. நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் இந்த படம் விருது வாங்கியிருக்கு. ஸோ அந்த செக்டார், அந்த ஃபேன்ஸ் இருக்கவங்க தாராளமாக இந்த படம் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு குஜராத்தி படம். இது ஏன் குஜராத்தி படம்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இதில் நடிச்சிருக்க ஹீரோ கொஞ்சம் தெரிஞ்ச ஆள். ஸ்கேம் இது வந்துச்சுல, அதில் நடிச்ச சோனி லிவ்ல வந்து அந்த சீரீஸ் வந்து பயங்கர ஹிட்டு. அதில் நடிச்ச ஹீரோ தான் பிரதீக் காந்தி, அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. அது வந்து ஒரு காமெடி படம். ஒரு பக்கம் வந்து தன்னோட லவ்வர்கிட்ட பிரேக்கப்பை சொல்ல முடியாமல் அவர் தவிச்சிட்டு இருக்காரு. பிரேக்கப் ஏன் பண்ணிக்கிறாருன்னா, இவருக்கு அவர் வீட்டில் வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயம், அதனால் எப்படியாவது பிரேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் காமெடியாக சொல்கிற படம் தான் இது. இதுவும் ஜியோ சினிமாவில் ஆல்ரெடி வந்துருச்சு, பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் 24 மிஸ்ஸிங் அப்படிங்கிற படம் வருது. இது ஏற்கனவே இதே மாதிரியான இந்த ஸ்க்ரீன் பாத் படம் அப்படிங்கிறது ஒரு 2-3 படங்கள் வந்திருக்கு. அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இந்த படம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவை காணோன்னு ஒரு பொண்ணு தேடுறாங்க, ஏற்கனவே பொண்ணை காணோன்னு ஒரு அப்பா தேடுவார். சர்ச்சிங் அப்படிங்கிற பேரில் வந்துருச்சு. ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஸ்க்ரீனில் தான் நமக்கு படம் தெரியும். ஒரு பரிச்சாத்தியமான முயற்சியில் தான் தெரியும். ஓகே, படமே வந்து ஸ்க்ரீனில் தான் தெரியும். சரி, அப்படி பார்த்தாலும் எல்லா படமும் ஸ்க்ரீனில் தான் தெரியும் நம்ம கேட்க முடியும். அதாவது நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களே, இதை வந்து அப்படியே கேமரா ஸ்க்ரீனை காமிச்சோம்னா அதுதான் அந்த படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஆனால் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ட்ரெய்லரே உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க. சர்ச்சிங் படம் தியேட்டரில் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி படம் பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நம்ம குட்டியூண்டு ஸ்க்ரீனை பார்க்குறது இருக்குல்ல, அது ஒரு டயர்ஸமான எஃபெக்டாக இருந்துச்சு. ஸ்டில் இந்த வாட்டி வந்து இது ஓடிட்டிங்கிறனால ஜாலியாக மொபைலில் பட் சர்ச்சிங் சூப்பராக இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அடுத்த படம் வந்து பேடியா. பேடியா வந்து ஹிந்தியில் வருந்தவான் நடிச்சிருந்த படம். இதோட டேரக்டரும் ரொம்ப நோட்டபிள் டேரக்டர் ஸ்ரீ அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஹிந்தியில் ஒரு படம் பண்ணியிருந்தார், அதுவும் சூப்பராக இருக்கும். அமர் கௌஷிக் அவர் தான் பண்ணியிருந்தார். இந்த படம் எதை பற்றி அப்படின்னா, ஒரு மனிதனை அதாவது வருந்தவானை வந்து ஒரு ஓனாய் கடிச்சிருது, அதுக்கப்புறம் அவர் ஓனாயாக மாற ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சிக்கல்லாம் வருது, இந்த பிரச்சனை சரியாச்சா இல்லையா அப்படிங்கிறத காமெடி ஹாரர் கலந்து சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த காமெடி ஹாரர்ல ஏன் ஒரு நல்ல நடிகர் கடிச்சு நடிப்பு வர மாதிரி ஒரு படம் எடுக்கக்கூடாது? அடுத்து வந்து கிசிகா பாய் கிசிகா ஜான் அப்படிங்கிற படம். வீரம் படத்துடைய ஹிந்தி ரீமேக். வீரமே பார்க்கலாமே அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக வீரம் படமே பார்க்கலாம். கல்யாணம் பண்ணா அவள் அந்த பொண்ணு வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாள், எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு ஒரே பிரஸில் நாலு பேரும் பல்லுளக்கிற அளவுக்கு ஒரு இணக்கமான ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் அண்ணனுக்கு விட்டுட்டு தம்பி. சரி, இப்போ உங்களுக்கு வீரம் படம் கதை தெரியும், அதனால அடுத்த படம் போயிடலாம். அடுத்து போனால் தேட்டர் தான் போகணும். அடுத்து தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் என்னென்னா, தமிழில் 3 படங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு ரிலீஸ் அன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா போன வாரம் பொசுக்குன்னு வந்து கருங்காப்பியம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க. யார் ஹீரோயின் பார்த்தா காஜல் அகர்வால். இந்த மாதிரி திடீர் திடீர்னு பலரும் முடிவு எடுக்கிறாங்க, இந்த காப்பியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யாரும் பார்க்கல, வந்ததே தெரியாது அந்த படம் யாருக்குமே. ஏன்னா ப்ரொமோஷனும் பண்ணலாம், ஒன்றும் பண்ணலாம். சரி, ஓகே, இந்த வாரம் தீரா காதல் அப்படிங்கிற படம், ரோஹின் வெங்கடேஷன். இதுக்கு முன்னாடி அதே கண்கள் பண்ணியிருந்தாரு, அதுக்கப்புறம் பெட்டர் மாஸ் பண்ணியிருந்தாரு, அது கொஞ்சம் சுமாராக போச்சு. அதே கண்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். இப்போ ஒரு இந்த படம் பண்ணியிருக்காரு. இதில் ஜெய், ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் சிவதா இவங்க 3 பேரும் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கோண காதல் கதை. அதாவது ஜெய் அண்ட் சிவதா வந்து மேரிட் கப்புல். இதுக்கு இடையில் வரக்கூடிய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவர் அவங்களால் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய கதை. ஸோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அடுத்து வந்து காசியாதான் கடலோடா. ஏற்கனவே இந்த படத்துக்கு நாங்கள் பேசியிருந்தோம், இந்த படம் இந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி. ஆர் கண்ணன் இயக்கத்தில் இந்த படம் ஒரு ரீமேக் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய சரி, அவர் அப்படி தான் சொல்லுவார், ஸ்டில் வேறு தான் எடுப்பார், இல்லை சொல்லாமல் அதே படத்தை எடுப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆர் கண்ணன் சார் பண்ணுவாருங்கிறனால ஃபைன். அவரோட இந்த ஃபிலிமோகிராஃபியில் 1 வருஷத்துக்கு 5 படங்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு டார்கெட் வச்சு ஓடிட்டு இருக்கு. டார்கெட் வச்சு அந்த டார்கெட் நோக்கி தான் அவர் ரன் பண்ணிட்டு இருக்காருங்கிறனால படம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் படத்தை சொன்ன நேரத்தில் முடிப்பேன்னு முடிப்பாரு. ஸ்டில் காசன் கடவுளை மட்டும் லேட் ஆயிருச்சு. ஸோ காசன் கடவுளை பார்க்குறவங்க தாராளமாக அந்த படம் பார்க்கலாம். ஜான்சன் அந்த படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவார். அடுத்த படம் கழுவேத்தி மூர்கன். கழுவேத்தி மூர்கன், எஸ், டெக்ஸ்டர் மோர்கன் கிடையாது. இது வந்து ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்டு. நம்ம அருள்நிதி வந்து பயங்கரமாக மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஜாதிக்கு எதிரான வசனங்கள்லாம் பேசி பயங்கரமாக இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்குறதுக்கே. இந்த படம் வந்து அந்த ஊரில் நடக்கிற சில ஜாதிய சண்டையை மையமாக, அதனால் லாபம் அடையக்கூடிய சிலர்
அதை எடுத்துட்டு போராடக்கூடிய ஒரு ஹீரோ. மீதி கதையை வந்து நம்ம படம் பார்த்து தான் தெரியும். வசனங்கள்லாம் ரொம்பவே ஷார்ப்பாக இருந்துச்சு. ஸோ படம் பார்த்தா தான் படத்துடைய கதை என்ன, என்ன மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் படம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ வெள்ளிக்கிழமை இந்த படத்துக்கு ரொம்பவே அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா முன்னாடி ராட்சசி பண்ணியிருந்தார். அதுவுமே ஒரு சென்சிபிளான படம் தான் கௌதமன். அடுத்த படம் வந்து தெலுங்குல வரக்கூடிய ரெண்டு படங்கள், மேம் ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு படம். அதோடைய ட்ரெய்லர் டீசர் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அதோட ப்ரொமோஷனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை அதை வந்து சரி பண்ணிக்கிறாங்களா, அந்த ஊர்லேயே வெட்டியாக சுற்றிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு வர லவ் என்ன, அவங்களுடைய பேஷன் என்ன, அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு காமெடியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம். இதற்கடுத்து வரக்கூடிய இன்னொரு படம் வந்து மல்லிப்பள்ளி அப்படின்ற ஒரு படம். இதை வந்து ரியல் லைஃப் கப்புள் நரேஷ் அண்ட் பவித்ரா, இவங்க வந்து உண்மையாலுமே மேரிட் கப்புள் தான். அதே மாதிரி படத்துலேயும் வந்து கப்புளாக நடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு சீனியர் ஆக்டர், அவர் வந்து படத்துலேயும் ஒரு ஆக்டராக தான் வர்றாரு. அவருக்கு வர்ற ஒரு லவ் அது வந்து நிறைவேறுதா இல்லையா, அதனால் என்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாரு அப்படிங்கிறது தான் அதோடைய கதை. ஸோ இதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து வந்து ஏலியன்ஸ் 2042 அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு படம். அந்த படம் வந்து சைனீஸ் படம். சைனீஸ் படம் அப்படின்னா சவுத் கொரியா படம், கொரியா படம். ஆனால் வந்து படம் முழுக்கவே வந்து சீனர்கள் இந்த சைனீஸ் ஆர்மியை தான் நம்ம நம்பியிருக்கோம், சைனீஸ் ஆர்மியில் இருக்கிற வாங்குவாங்கும் கோங் வாங்கும் இந்த ஆயிலே இந்த ஏலியன்ஸ் எப்படியாவது கொண்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் படமே இருந்துச்சு. ஏலியன்ஸ் தான் கொஞ்சம் மேட் இன் சைனா ஏலியனோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரங்குலாக இருந்துச்சு. ஸ்டில் கேப்டனில் வந்து ஏலியனை விட ஒரு பெட்டரான ஒரு நாக்குப்பூச்சி தான் அப்படிங்கிறனால அடிப்பீங்க ஒரு பார்க்குற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ வாய்ப்பு கிடச்சி அந்த படம் பார்க்கலாம். இந்த திடீர் இந்த ஹி ஐ ஏலியன் படமா நாங்கள் போய் பார்க்குறமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பல் தாராளமாக அந்த படம் போய் பார்க்கலாம். ஆனால் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் இந்த மாதிரிலாம் வச்சு விளம்பரம் வருது அப்படின்னா உஷாராயிக்கிங்க. அடுத்த படம் வந்து வியூ இஸ் அஃப்ரைட் அப்படின்ற ஒரு படம். இதில் வந்து நம்ம இவர் நடிச்சிருக்காருல்ல, யாக்கின் ஃபீனிக்ஸ், அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஒரு பல்வேறு காலகட்டங்களில் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய படமாக, ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் படமாக அது இருக்குது. ஸோ வந்து நடிப்பில் பயங்கரமாக அசத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. ஏன்னா வெளிநாடுகளில் முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போது இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் கன்ஃபார்மாக தெரில. ரிலீஸ் ஆச்சுன்னா அதை போய் பார்த்து அதையும் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த வாரம் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற இன்னொரு படம், தி லிட்டில் மெர்மேட் அப்படிங்கிற படம். ஹேலி பெய்லி நடிச்சிருக்காங்க. நம்ம தான் ஹேலி பெரின்னு படிச்சுட்டு சே நம்ம குழந்தையா இருக்கப்போ இந்த அக்கா வந்தது இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எவ்வளோ யங்ஸ்டாக இருக்காங்க பார்த்தா. அது வந்து ஹேலி பெய்லி அப்படிங்கிற மாதிரி பேர் தெரிஞ்சு மெலிசா மெக்கர்தி நடிச்சிருக்காங்க, ஜாசன் ட்ரிம்ப்ளே நடிச்சிருக்காருன்னு நிறைய பிரபலமான ஃபேஸஸ் நடிச்சிருக்காங்க. லிட்டில் மெர்மேடோட கதை எல்லாத்துக்குமே தெரியும். மெர்மேட் அப்படின்னா வந்து கடல் கண்ணி. இந்த கடல் கண்ணியோடைய ஷோ தான் இந்த படம் லிட்டில் மெர்மேட். ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸ்டில் வழக்கம் போல் கார்டியன் ரிவ்யூ மட்டும் 2 ஸ்டார் போட்டு படமா அது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி இதை தான் நீ எழுதியிருந்த, நேரில் வந்து நீ பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ லிட்டில் மெர்மேட் பார்த்துட்டு கட்டாயமாக உங்களுக்கு ஃப்ரைடே சண்டே ரிவ்யூ பண்ணுறோம். ஓகே அப்பா சி என்ன அப்படி கசங்குது, இவர் தான் கேமராமேன். என்னண்ணா என் கேமரா விட்டு இங்கே வந்து ஸ்கேம் 92 ஸ்கேம் ஸ்கேம் இது வந்துச்சுல்ல, இவர் நடிச்சிருக்காருல்ல, அது என்னது ஜோக்கரில் நடிச்சார்ல யார், ஒரு ஜாக்வின் ஃபீனிக்ஸ், அவர் தான் இந்த படத்தில் ஹீரோ. ஜாக்வின் ஃபீனிக்ஸ் ஏவா ஓப்பா எப்பவாவது எதுவும் பண்ணாமல் இருந்து பாருங்க, 8-5 ஸ்டார் டூ நத்திங். சரி ஓகே அவ்வளோதான்.